ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட 2023 வருஷம் டிஎன்ஏயில் என்ன ரேஞ்ச் கட் ஆஃப் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அதிகமாக ஒரு 150 ஒரு 175 வரைக்கும் இருக்கிற 150 மேலே ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ஆவரேஜாக அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதன்படி பார்த்தோம்னா 150 மேலே 175 இருக்கிற டாப்பான அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எது மாதிரியான காலேஜஸ் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த 2023 வருஷத்துக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணும், உங்களோட கட் ஆஃபுக்கும் உங்களோட கம்யூனிட்டி ரேங்குக்கும் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் உங்கள் கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் ஒரு நல்ல காலேஜாக சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அது மூலியமாக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவோம்னு சொல்லலாங்க. அண்டு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 150 to 175 இருக்கிற டாப்பான காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த லிஸ்ட்டில் வர காலேஜஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் ரேங்கிங் லிஸ்ட்டில் எதுவும் பண்ணல. அண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம்னு சொல்லலாம். அண்டு அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற காலேஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் கோடு 111-2. அண்டு செகண்டாக ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் 111-3ங்க. இது அட்டானமஸ் காலேஜ் ரெண்டுமே. அண்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்ததாக 12-11 இதோட கவுன்சிலிங் கோட் அட்டானமஸ் காலேஜ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1128 இதோட கவுன்சிலிங் கோட், இதோட அட்டானமஸ் காலேஜ். அண்டு அடுத்ததாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் கோடு 1304. அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் கோடு 1419. அண்ட் அடுத்ததாக சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618 இதோட கவுன்சிலிங் கோடு. அண்ட் அடுத்ததாக பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோடு 2702 இதோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2706 இதோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2710 இதோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்க, சூப்பரான காலேஜ்னு சொல்லலாம். இதோட காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2711 இதோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக எந்த காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் 2722 இதோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் 2764 இதோட கவுன்சிலிங் கோடு. அண்ட் அடுத்ததாக நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுங்க, 4962 இதோட கவுன்சிலிங் கோடு. அடுத்தது வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 5986 இதோட கவுன்சிலிங் கோடு. அண்ட் அடுத்ததாக பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5910. அண்ட் அடுத்ததாக சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1317 இதோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் கோடு 1309 இதோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1149 இதோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக மெப்கோ ஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜ், 4960 இதோட கவுன்சிலிங் கோடுங்க. அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2739 இதோட கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜஸ் எல்லாமே அந்த 150 to 175 அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வர காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த காலேஜஸ் எல்லாம் இந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் முன்னையே இதுக்கு முன்னாடியே ஃபில் ஆயிரும், 180 வர ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது சேலத்தில் இருக்குதுங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கிற காலேஜுங்க. அண்ட் அடுத்ததாக அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு இது காரைக்குடியில் இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே 150 to 175 கிடைக்கிற காலேஜஸாக இருக்கும்னு சொல்லாங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஹெல்ப் வேணும், உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் தந்திருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாங்க. அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.